பந்தப்பா 916 ஒரிஜினல் தங்கம் அலங்காம குலுங்காம பாலி சப்போர்ட் கொடு புடி இது தங்கமே கிடையாது கவரிங் செயின் எவனோ உங்களை நல்லா ஏமாத்திருக்கான் ஏமாத்திருக்காங்களா இப்ப 1.5 லட்சம் ரூபாய்ப்பா 916 22 கேரட் ஹால்மார்க் தங்கம்னு சொன்னாங்க கலப்படமே இல்லாத சுத்த தங்கம்ப்பா 916 22 கேரட் ஹால்மார்க் தங்கம் இதெல்லாம் சொன்னீங்களே இந்த முத்திரை எல்லாம் இருக்கான்னு பார்த்து வாங்குனீங்களா முத்திரையா அதெல்லாம் எல்லாரும் சொல்றது தானே அதனால அப்படியே வாங்கிட்டேன் 916னா என்ன 22 கேரட்னா என்ன அப்புறம் இந்த அல்மார்க்னா என்ன அதுக்கப்புறம் ஒரு தங்கம் வாங்கும் போது நம்ம என்னென்ன விஷயம்லாம் கவனிக்கணும் இந்த கவரிங் செயின்லாம் எப்படி செய்கிறாங்க இதை பற்றிலாம் சொல்கிறேன் வேணும்னா கேட்டுக்கிறீங்களா இதெல்லாம் தெரியாமல் தான் ஏமாந்து போயிட்டேன் சரி நீ யார் சொல்லி கேட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்க கலப்படமே இல்லாத தூய தங்கம்னா அந்த மாதிரி ஒரு நகையே செய்ய முடியாது ஏன்னா இந்த தங்கன்றது ரொம்ப மென்மையானது ஈஸியாக வந்து பார்த்தோம்னா உடையக்கூடிய தன்மை உடையது அதனால் இது கூட சில உலோகங்கள்லாம் சேர்த்து தான் இந்த ஆபரணமே தயாரிப்பாங்க சில்வரு காப்பரு ஜிங்க்கு மாங்கனிஸு டைட்டானு இந்த மாதிரி உலோகங்கள்லாம் சேர்த்தா தான் அந்த தங்கத்துக்கு வலு கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் ஒரு நகையே செய்ய முடியும் அது சரிப்பா இந்த 916 22 கேரட்னு ஏதோ சொன்னீங்க அதுக்கு என்ன அர்த்தம் இப்போ நம்ம நகை கடைக்கு போன உடனே அவங்க நகையை காட்டுவாங்க இது 916 நகை இது 990 இது 999 அப்படின்ற மாதிரிலாம் காட்டுவாங்க இப்போ அது என்னன்னா அந்த நகையில் இருக்க அதோட பியூரிட்டியை குறிக்குது இப்போ 990 916னா 91.6% பியூரான நகை அப்படின்னு குறிக்கிறாங்க இப்போ 22 கேரட் 24 கேரட் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படி என்னென்ன வந்து பார்த்தோம்னா இப்போ 22 கேரட்டில் 91.6% சுத்தமான தங்கத்தால் செய்யப்பட்ட நகை 24 கேரட்னா 99.0% சுத்தமான தங்கத்தால் செய்யப்பட்ட நகை அப்படின்னு அந்த தங்கத்தோட பியூரிட்டியை குறிக்குது அது ஓ அப்போ 22 கேரட்னா 91.6% தங்கம் அதில் இருக்குன்னு அர்த்தம் அதை தான் 916னு சொல்கிறோம் அதே தான் சார் இது முன்னாடியே தெரிஞ்சுதான் ஏமாந்துருக்க மாட்டேன் சரிப்பா இப்போ கடையில் போய் தங்கம்லாம் வாங்குகிறோம் அதுக்கெல்லாம் நான் புது கண்ணாடி ஒன்றே மாதிரி எடுத்துகிட்டே போக முடியும் எப்படிப்பா பார்த்து வாங்குறது இப்போ நம்ம தங்கமோ வெள்ளியோ எது வாங்குற மாதிரி இருந்தாலும் அதுக்கு பிஐஎஸ் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இப்போ அந்த சர்டிஃபிகேட் என்னன்னு தானே கேட்க போகிறீங்க தி பியூரே ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இது வந்து இந்திய தேசிய தரநிலை அமைப்பு கீழே இது வந்து இயங்குது இவங்க தான் வந்து பார்த்தோன்னா ஒரு தங்கத்துக்குலாம் ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சிருப்பாங்க அதுக்குள்ளே இந்த தங்கம் வந்ததுன்னா இதுக்கு பிஐஎஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றத அவங்க தான் கொடுப்பாங்க இப்போ நம்ம ஒரு நகையை வாங்க போகிறோம்னா அதில் பிஐஎஸ் அப்புறம் 916 அசேசன்ட்ரி இப்போ ஒரு நகை கடைக்கு போகிறோன்னா அந்த நகை கடைகையோட ஐடென்டிஃபிகேஷன் சிம்பிள் அப்புறம் இயர் ஆஃப் அல்மார்க்கு இந்த சிம்பிள்லாம் இருக்கான்னு கண்டிப்பாக பார்த்து வாங்கணும் சில சமயம் இந்த சிம்பிளில் வந்து பார்த்தோன்னா ஏமாத்த வேலைலாம் நடக்கும் அதனால் இந்த கடைக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா 10x லூப் அப்படின்றதோ இந்த மாதிரில பூத கண்ணாடி இதை வச்சு பார்த்து அந்த சிம்பிள்லாம் இருக்கான்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வாங்குவாங்க இப்போ நம்ம வெள்ளியோ தங்கமோ எதனா வாங்குறேன்னா இப்போ அதில் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சிம்பிள் இருக்கும் இப்போ அதை வச்சு இது வெள்ளியோ தங்கமா பிளாட்டினமா அப்படின்னு நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சிம்பிள் இருக்கும் அதனால் இதெல்லாம் வாங்கும்போது பார்த்து கவனமாக வாங்கணும் சரிப்பா இப்போ இந்த கவரிங் சங்கிலியை தங்க சங்கிலின்னு சொல்லி என்கிட்ட ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டாங்கல்ல இந்த கவரிங்கை எப்படி தப்பா செய்கிறாங்க இப்போ இந்த கவரிங் செயினை எப்படி செய்கிறாங்கன்னா வெள்ளை உலோகம்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச நிக்கல் இருக்கு பார்த்தீங்களா அதை பயன்படுத்தி தான் இந்த கவரிங் செயின்லாம் செய்கிறாங்க இது கூட அந்த தாமிரம் பித்தளை இதெல்லாம் பயன்படுத்தி கூட செய்கிறாங்க கலர் கோல்டு மாதிரி இருக்கணும் பார்க்கறதுக்கு அப்படின்றதுக்கு கோல்டு கலரு தங்க முலாம்லாம் பூசி விற்பாங்க சரிப்பா இப்போ இதை பார்த்தோன்னு இதான் கவரிங் இதான் தங்கம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அது தெரியாம தானே நான் ஏமாந்துட்டேன் 1.5 லட்சம் ரூபா இப்போ அதை கொஞ்சம் கொடுங்களேன் இந்த பக்கத்தில் இருக்குது கவரிங் நகை இல்லை சொல்லிதானே ஆகணும் பின்ன உண்மையே இந்த பக்கத்தில் இப்போ உண்மையான தங்க நகை இருக்குன்னு வச்சுங்க இது ரெண்டுமே 3 பவுன் தான் ஆனால் இது ரொம்ப கையில் அப்படியே மென்மையாக இருக்கும் வெயிட் இருக்குதே தெரியாது ஆனால் இது வெயிட் இருக்குது நல்லா தெரியும் ஏன்னா இது உலோகம் அப்படி இல்லை என்ன பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் இதை இன்னும் ஒரு விதையாகவும் கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த உரக்கல்லுன்னு ஒன்று வச்சுருப்போம் அதை வச்சு தேய்ச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆசிட் இருக்குது பார்த்தீங்களா அதில் போட்டோன்னா தங்கம் வந்து எதுவுமே ஆகாது அப்படியே இருக்கும் ஆனால் இந்த கவரிங் செயின் வந்து பார்த்தோன்னா ஊதா கலரில் மாறிடும் அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏப்பா அதுக்காக கடைக்கு போகும்போது ஆசிட் பாட்டிலை தூக்கிட்டா போக முடியும் சரி பார்த்தோன்னு தெரியற மாதிரி இது பண்ணணும் பழகணும் என்ன பண்ண சொல்கிற ஏமாந்துட்டேன் எடுத்துகிட்டு போங்க நான் என் தங்கச்சி என்ன பாலிஷ் பண்ண எங்கேயோ கேட்ட குரல் மாதிரியே இருக்கு அட்டா பாவி என்கிட்ட கவரிங் செயின் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அந்த காசுல தங்க செயின் வாங்கி பாலிஷ் போட வந்திருக்கியா அடப்பாவி நீ மாசம் மாசம் வந்து தங்கம் பாலிஷ் போடும் போதே நினைச்சேன் ஏதோ ஒன்று நினைச்ச வரைக்கும் லாபம் கிளம்புவான்